நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கடையை ஃபுல்லாக நிரப்புற அளவுக்கு 5,000-10,000 நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ இந்த ஃபுட்வேர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா அதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா திருத்திரபூனில் இருக்கக்கூடிய பிரியா ஃபுட்வேரில் தான் இருக்கோம். அந்த பிரியா ஃபுட்வேர் நடத்திட்டு இருக்கக்கூடிய திரு மாறன் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட அவர் பிஸ்னஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மாறன், நீங்கள் வந்து இந்த ஃபுட்வேர் பிஸ்னஸ் வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். என்னோடய பேர் மாறன். சின்ன வயசுலேருந்து ஃபுட்வேரோட அந்த இதில் அப்பாவோட பிஸ்னஸுமே ஃபுட்வேர் தான். ஸோ சின்ன வயசுலேருந்து இதில் இருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத தாண்டி இதில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. ப்ளஸ் காலேஜ் முடித்தோன்னே அப்பா கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் பார்த்துக்கன்னு சொன்னாங்க. ஸோ செப்பரேட்டாக ஒரு ஷாப்பை 2019 ஓப்பன் பண்ணோம். அது வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு. ஸோ ரீட்டெயிலாகவும் ஒரு பிஸ்னஸ் இருக்கணும், கஸ்டமர் வந்து ஈஸியாக அங்கே முடியாத பிஸ்னஸ் இங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு ரீட்டெயில் ஷாப் செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணோம். 2019 ஓப்பன் பண்ணி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சொன்னீங்க ஃபுட்வேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு. உங்கள் ஷாப்பில் நாங்கள் பார்த்தோம் நிறைய கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் பேக்கு, நிறைய பொருட்கள் இருக்குது. எந்தெந்த மாதிரி சர்வீஸ்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் ஷாப்பில்? பேசிக்காக அப்போவோட பிஸ்னஸ்னால நான் ஃபுட்வேர் பண்ணுறேன். ஃபுட்வேரோட பேக்ஸ், பெல்ட்டு, மக்களோட கன்சியூமர் ஐட்டம் முக்கால்வாசி நம்மள்ட்ட ட்ரெஸ்ஸஸ் தவிர்த்து பாக்கி எல்லாம் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் நம்மள்ட்ட கிடைக்கும். அது இல்லாமல் பேசிக்காக நான் ஃபோட்டோகிராஃபர், நான் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். ஸோ ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன். அதோடு இல்லாமல் கோவிட் டைமில் இருக்கும்போது நிறையா பேரால் ஏர்ன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஏதாவது ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் யோசிக்கும் போது கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஊர் திருத்திரப்பூண்டி சைடில் யார்ட்டையும் பெருசாக இல்லை. சரி ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸு ஒரு 2-3 செல்லர்ஸோட லிங்க் பண்ணி ஒரு பிஸ்னஸ் சும்மா ஸ்டார்ட் பண்ணேன். நல்ல க்ரோத் இருந்துச்சு. சரி ஓகே, இது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சின்னதாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராமில் கிஃப்ட் கடைங்கிற ஒரு நேமில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 1,000+ ப்ராடக்ட்ஸ் இது வரைக்கும் கொரியரில் இப்போ சென்ட் பண்ணியிருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா, அதர் கண்ட்ரீஸ்லலாம் கூட நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதாவது நான் ஒரு ஃபுட்வேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். பொதுவாக அந்த ஃபுட்வேர் ஷாப் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிராமப்புறத்தில் வைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஸ்கேலில் வீட்டு வாசலில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் நிறைய பார்த்துருக்கோம். அவங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு 5,000 வச்சு லோக்கல் ப்ராடக்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம விகேசி, பேட்டா, பேரகன்னு ஒன்லி பிராண்டட் மட்டும் தான் நம்ம டவுனில் இருக்கிறவங்க நம்ம திங்க் பண்ணுவோம். பட் கிராமப்புறத்தில் விவசாயம் பண்ணுறவங்க மற்றவங்கலாம் எப்படின்னாக்கா லோ கன்சூமிங் ப்ராடக்ட்ஸ், ஒரு 30-40 ரூபாயிலேருந்து செப்பல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்களாம் மினிமமாக ஒரு 5,000 இருந்துச்சுன்னா அவங்களோட வீட்டு வாசல்லையோ இல்லை அவங்க டீ கடையோடு சேர்த்து வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க கடையை ஃபுல்லாக நிரப்புற அளவுக்கு 5,000-10,000 நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு மினிமமாக நீங்கள் ஒரு பேசிஸாக வெறும் ஃபுட்வேர் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது மினிமமாக ஒரு 50,000-50,000 ஒரு 1-2 லாக் வரைக்கும் பண்ணோன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி க்ரோத் பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ க்ரோத் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 20 லாக்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு டெய்லி ஒரு 10,000-20,000 பிஸ்னஸ் ஆணுச்சு அப்படின்னா தான் அதை ஓவர்கம் பண்ண முடியும். ரெண்டல் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது முன்னாடி கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான க்ரோத் இருக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1-2 இயர் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அந்த ஸ்ட்ரகிளிங் இயரை வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் நம்மளுக்கும் ரெகுலராக வரும், ரெகுலர் கஸ்டமர்ஸும் வருவாங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசி அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பிடிக்கிறது வந்து நம்மளோட பிஸ்னஸ் திறமை தான். அது வந்து ஒரு ஒருத்தவங்க பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் அது அமையும். எல்லா பிஸ்னஸும் ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸ் தான், அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ப்ராஃபிட், எந்த ஒரு பிஸ்னஸ்லேயுமே வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், நான் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்ன்ட்டு ஒரு டவுட் இருக்கும். இப்போ இந்த ஃபுட்வேர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா அதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? ஃபுட்வேர் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக பண்ணதை வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லேக் இல்லை ஒரு 15 லேக் நம்ம இன்புட்ஸ் போடுறோம், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நடக்கிற பிஸ்னஸ் வந்து இப்போ 10-15 லட்ச ரூபாயை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம மேற்கொண்டு எதுவும் ஸ்டாக் வாங்காமல் நம்மளால் அந்த பிஸ்னஸை ஓவர்டேக் பண்ண முடியாது. ஸோ டே பை டே நம்ம வந்து ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ நம்ம ஸ்டாக்ஸு உள்ளே வர்றது போகிறது இப்படி தான் இருக்கும். அதுபோக நம்ம அந்த ஃபினான்ஷியல் ப்ராசஸ்க்காக நம்ம வெளியில் வாங்கிறது பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு நான் போட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு மினிமமாக ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு.
ஸோ நம்ம அது கண்ணுக்கு தெரியாது. பட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ராஃபிட்டான விஷயம் நமக்கு அப்படின்னா, நம்மளோட பிஸ்னஸ் ரொட்டேஷன்ஸுக்கு, நம்மளோட பர்சனல் நீடுக்கு, அர்ஜென்சி நீடுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ் பேசிக்காகவே. மேக்ஸிமம் எப்படி நம்ம கேரி பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஓன் திங்ஸுக்கு மட்டுமே பிஸ்னஸில் உள்ள அமௌண்ட்டை எடுத்துடாமல் பிஸ்னஸுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை எப்பயுமே ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்மளோட பர்சனல் யூஸுக்கும் தேவைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது ப்ராஃபிட்டு நமக்கே ஃபீல் பண்ண முடியும், நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும். ஒரு மந்த்லியோட ஒரு பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பேசிஸும் நம்ம சேல்ஸ் பேசிஸும் வச்சு நம்ம டேலி பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன க்ரோத்து, நமக்கு எவ்வளோ பிஸ்னஸ் ஆகிருக்கு, இதனால் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஈஸியாக பிடிச்சிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராஃபிட் மார்ஜின், அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது சொல்லலாமா? ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு சில ஒரு ஒரு மார்ஜின்ஸ் உண்டு. செப்பல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நமக்கு அப்ராக்சிமேட்டாக கஸ்டமருக்கு வந்து 10% நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். ஒரு சில ப்ராடக்ட்ஸு 15% டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். நம்மளோட மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 20-25-30-35 இப்படி ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரு ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் கடைக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடை வைக்கிறவங்க அப்படின்னாக்கா மினிமம் 50 ருபீஸாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு மார்ஜின் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். மினிமம் 50 100-200 ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இன்கம் அந்த ப்ராஃபிட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செப்பலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மீடியம் வேரியண்ட்டு பிராண்டட் வேரியண்ட்டுன்னு ரெண்டு குவாலிட்டி இருக்குது. ஸோ அதில் மீடியம் வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து நிறைய பிஸ்னஸ் ஆகும் மீடியம் வேரியண்ட்டில். நம்ம ஆனால் கம்மியான ப்ராடக்ட்ஸு, கம்மியான ப்ரைஸில் உள்ள ப்ராடக்ட்ஸ் நிறைய சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நமக்கு கிராஜுவலான இன்கம் கிடைக்கும். இதே ஒரு பிராண்டட் வேரியண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மளால் நிறையா குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட மேலே நமக்கு ஸ்டாக் கொடுக்குறவங்களோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அதனால் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பிராண்டட் பண்ணுறத விட மீடியம் பிராண்ட் பண்ணால் நல்லா பெனிஃபிட் இருக்கும். அதர்வைஸ் வந்து பேகு, பெல்ட்டு, அதிலலாம் வந்து நமக்கு அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமருக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு மார்ஜினில் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத்தே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, புதுசாக ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, செப்பல் ஷாப் ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னா, அவர் எந்த மாதிரியான இடத்துல அவருடைய பிஸ்னஸ் ஷாப் வைக்கிறதுக்கு லொக்கேஷன் சூஸ் பண்ணணும்? ஃபுட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு ஒரு பிளேசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கவர்மெண்ட் பிளேஸுக்கு போகிறோம், ஒரு ஒரு அதிகமாக கன்சியூமர் ஏறி இறங்குற இடத்துல ஒரு இப்போ ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஸ்டேஷ்னரி இருக்கிற மாதிரி, இது வந்து மக்கள் அதிகமாக போயிட்டு வர இடங்களில் வந்து செப்பல் கடை இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்ல ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவுட்டோரில் இல்லாமல் மேக்ஸிமம் டவுனுக்குள்ளே இல்லை கிராமங்களில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு டீ கடை பக்கத்தில் அந்த மாதிரி இடத்துல வச்சோம் அப்படின்னா அதிகமாக மக்கள் நடமாடுற இடத்துல செப்பல் கடை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்ல பிஸ்னஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டாக் அதாவது மெட்டீரியல், எல்லா மெட்டீரியலுமே நான் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படி அது வந்து எனக்கு கிடைக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். நம்மளோட ஷாப்பே ஹோல்சேல் இருக்குது. ஹோல்சேலாக ஒரு 20-25 இயர்ஸாக இப்போ ரன் பண்ணிக்கிட்டுருக்காங்க. அது வந்து எங்கே இருக்குன்னாக்கா புது பஸ் ஸ்டாண்டு போகிற ஷார்ட்கட் ரோடு ஒன்று இருக்குது, டாக்ஸி ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளோட கடை வந்து குடவுன் வந்து இருக்குது, ஒரு 20-25 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து நம்ம லோ கன்சூமிங் ப்ராடக்ட்லேருந்து பிராண்டட் ப்ராடக்ட் வரைக்கும் நம்மள்டே இருக்குது. A to Z, நீங்கள் பெல்ட்டு, பர்ஸு, பேகு, செப்பல்ஸு. ஸோ ஒரு செப்பல் கடைக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்மளே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு மார்ஜினபிள் ப்ரைஸில் நல்லாவே கிடைக்கும். இப்போது அரௌண்டாக ஒரு மினிமமாக ஒரு 200+ ஷாப்புக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விகேசி பிராண்டோட சப்டீலர் நம்ம. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு எதாவது தேவையான ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் நம்ம கடையிலே வந்து வாங்கிக்கலாம். பிரியா ஃபுட்வேர் கடை பேர், புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் நம்பர் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்கள் அட்ரஸ்ன்னு கேட்டு வரலாம், நம்ம கடைக்கு வரலாம். எல்லா நாளுமே கடை ஓப்பனில் தான் இருக்கும். எனக்கு ஆன்லைனில் கேட்டாலும் நீங்கள் தருவீங்களா? அதாவது எனக்கு ஒரு யாரோ கஸ்டமருக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட்டு காலில் இன்ஃபர்மேஷனை ஃபோன் கால்லே வந்து ஆன்லைன்லேயே கேட்டால் டெலிவரி பண்ணுவீங்களா, அந்த மாதிரி கேட்டால்? மினிமமாக நம்ம நிறைய இடத்துக்கு நம்ம கொரியர் பண்ணியிருக்கோம். கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் செப்பல் ப்ராடக்ட்ஸுமே நம்ம நிறையா கொரியர்லாம் அனுப்பியிருக்கோம். நிறையா ஊருக்கு நம்ம போயிருக்கு. ஆல் ஓவர் இந்தியா எங்கேனாலும் நம்ம அனுப்பலாம். இன்கேஸ் நம்ம சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னாலும் என்ன கண்ட்ரினாலும் நம்ம அனுப்ப முடியும், அனுப்பிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கெலாம் பாசிபிள் உண்டு.
என்ன ப்ராடக்ட் வேணாலும் நம்மள்கிட்ட இருக்கிற என்ன ப்ராடக்ட் வேணாலும் பெஸ்ட் ப்ரைஸில் முடிஞ்சளவு தமிழ்நாட்டுக்குள்ளனா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கூட பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கிஃப்ட் கடைக்கு பண்ணுறதுனால இதையுமே கூட ஃப்ரீ ஷிப்பிங்கில் கூட பண்ண முடியும், அது பாசிபிள் தான். அதாவது ஹோல்சேல் ப்ராடக்ட் எல்லாமே நீங்களே வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறீங்க. அதாவது ஒரு கஸ்டமர் இங்கே வர முடியல, வெளியூரில் இருக்காங்க, அதர் ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா கூட நீங்கள் சப்ளை பண்ணுவீங்களா? அதர் ஸ்டேட்லேயுமே நம்ம அது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். வேறு வேறு கண்ட்ரீஸுக்கு வேறு வேறு ஸ்டேட்ஸுக்கெல்லாம் கூட நம்ம அனுப்பியிருக்கோம். கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டு, ஸோ அவங்க எப்படி இப்போ பேசுகிறாங்க, அவ்வளோ எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு சின்ன அட்வான்ஸ் மட்டும் பே பண்ண சொல்லிவிட்டு நம்ம அனுப்புறது, இல்லை அவங்க நம்ம கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்லிப்பு அனுப்புனதுக்கப்புறம் அவங்க பேலன்ஸ் பே பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாம். அது மாதிரி அனுப்பலாம், அதுக்கு பாசிபிள் இருக்குது. ரொம்ப நன்றி மாறன். நாங்கள் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் உங்ககிட்ட கேட்டோம், உங்கள் பிஸ்னஸை பற்றி கேட்டோம், நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டோம், எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவான பதில் கொடுத்தீங்க. எங்கள் சேனல் சார்பாகவும் வியூவர் சார்பாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மாறன். அது நம்ம மாறன் கிட்ட வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டோம், ஃபுட்வேர் பிஸ்னஸை பற்றி கேட்டோம், அதாவது ப்ராடக்ட் எங்கே வாங்கலான்னு கேட்டோம். ஸோ அவங்களே கூட வந்து ஹோல்சேலில் இந்தியா ஃபுல்லாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க, அதர் ஸ்டேட்னா கூட அவங்க வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு மேலும் வேறு எந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வீடியோக்கெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். நன்றி.